ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் எல்லாருக்காகவும் உடம்புக்கு ஒத்துக்கிற மாதிரி இன்றைய தினத்தில் அதிக எடையால் கஷ்டப்படுறவங்களுக்காக ஒரு ஹோம் ரெமெடியை தயாரிக்கலாம். இந்த ஹோம் ரெமெடியில் பிரத்யேகமாக ஜப்பானிஸ் டீன்னு கூட சொல்லுவாங்க. ஜப்பானில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த டீயை ப்ரிஃபரபுளாக எடுத்துக்கிறதால ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஃபேஸில் உள்ள அழகு கூட ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ இந்த ஜப்பானீஸ் டீயை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இன்றைய தினத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆரஞ்சஸ். இப்போ நம்ம ஆரஞ்சஸை யூஸ் பண்ணலாம். இந்த ஜப்பானீஸ் டீயில் அடுத்து யூஸ் பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கேரட்ஸ். இப்போ இந்த கேரட்டையும் நம்ம ஹோம் ரெமெடியில் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஃபைனலாக யூஸ் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ட் எலுமிச்சை. ஆனால் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் எந்த அளவில் யூஸ் பண்ணி நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு அந்த ஜப்பானீஸ் டீயை எப்படி தயாரிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆரஞ்சையோ அல்லது கேரட்டையோ நம்ம ஜூஸாக தயார் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விதமாக 1 பவுல் ஆரஞ்ச் ஜூஸ், அதே மாதிரி 1/2 பவுல் கேரட் ஜூஸை தயார் பண்ணி வச்சுருக்கணும். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டை ஜப்பானீஸ் டீயில் எந்த விதமாக பயன்படுத்தணும்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம தயார் பண்ணி வச்ச இந்த 2 ஜூஸ் கூட, ஆரஞ்ச் ஜூஸ் அதே மாதிரி கேரட் ஜூஸ், நம்ம மெட்டபாலிசத்தை ஃபாஸ்ட் பண்ணுது. இந்த 2 கூட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ரெட் கலரில் இருக்கிற கேரட்டை யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. ஆனால் இந்த ஜூஸை தயார் பண்ணிக்கிறப்போ ஆரஞ்சோட யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப எஃபெக்டிவ். பாடியில் உள்ள எக்ஸசிவ் ஃபேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆரஞ்ச் தோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஆரஞ்ச் ஜூஸ் பாடியில் உள்ள டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மொத்தமாக ஜூஸை நம்ம எப்படி தயார் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதை நம்ம ஹோம் ரெமெடியில் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 ஜூஸையும் இன்னொரு கிளீன் பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தருணத்தில் டபுள் பாயில் ப்ராசஸில் இந்த 2 சூடுபடுத்திக்கணும். வெறும் ஹீட் மட்டும் தான் பண்ணணும், பாயில் பண்ணக்கூடாது. ஜூஸை பாயில் பண்ணால் இதில் உள்ள விட்டமின்ஸ் ஆவியாகி போயிடுது. இப்போ இந்த பவுலில் 1/2 கப் கேரட் ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் ஆரஞ்ச் ஜூஸையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு டபுள் பாயில் ப்ராசஸில் ஹீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் ஹாட் வாட்டரை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த ஜூஸை இதில் சேர்த்துடலாம். ஒரு 3-5 நிமிஷம் வரைய மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் இந்த ஜூஸை வெதுவெதுப்பாக வந்த பிறகு எடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட் பண்ண வேண்டிய 2 இன்க்ரீடியன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம 1/2 லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். வெறும் 1/2 எலுமிச்சம்பழத்தை மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ட் ஆரஞ்ச் தோல். ஸோ இந்த விதமாக ஆரஞ்ச் தோலை துருவி வச்சுருக்கணும். இந்த மாதிரி துருவிட்டு இதில் சேர்த்துக்கணும். வெறும் 1 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விதமாக மிக்ஸ் பண்ண தருணத்தில் ஜப்பானீஸ் டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெமெடியை நம்ம டெய்லி எடுத்துக்கிறதால, அது கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கிறதால ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக கிட்டத்தட்ட ஒரே வாரத்திலேயே ஸ்கின் அழகு கூட இம்ப்ரூவ் ஆகுது. நல்ல க்ளோஃபுல்லான ஸ்கின்னும் கிடைக்குது. தவறாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டிதன், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.